தமிழகத்தில் அதிமுக அரசு காலாவதியாகியுள்ள நிலையில் அரசு பணிக்காக இளைஞர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு தேர்தலிலும் 2 நாட்களுக்கு முன்பு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபடுவர் என்றும் அது மிகவும் பரபரப்பாகவும் வேகமாகவும் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இதனை தமிழக மக்கள் ஆண்டாண்டு காலமாக பார்த்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆனால் ஆளும் அதிமுக அரசு ஆட்சியை விட்டு வெளியேறும் நேரத்தில் அரசு துறையில் உள்ள காலி பணி இடங்களை நிரப்புகிறேன் என்கின்ற பெயரில் அவசரமாக உரிய தேர்வுகளோ முறையான நேர்காணலோ எதுவுமின்றி லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கானோரை அரசு பணியில் அமர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை வன்மையாக கண்டித்துள்ள கேப்டன், இந்த பணி நியமனத்தை அதிமுக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஆட்சியில் உள்ள அதிமுக அரசுக்கு இன்னும் அதிகபட்சம் 1 மாத காலம் மட்டுமே அதிகாரம் இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்பு வந்த உடனேயே அதிகாரமற்ற அரசாக அதிமுக அரசு மாறிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2011 ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நேர்மையான முறையில் அரசு பணி நியமனங்களை செய்திருந்தால் அது குறித்து யாரும் கேள்வி எழுப்பியிருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ள கேப்டன், ஆனால் தற்போது அதை செய்வதால் பலத்த சந்தேகம் எழுவதாகவும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற வழக்கை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்காகவே இதுபோன்று பணி நியமன வசூல் வேட்டையில் ஆட்சியாளர்கள் இறங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுவதாக கூறியுள்ள கேப்டன், எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் ஆட்சியாளர்களின் வாக்குறுதியினை நம்பி வேலைவாய்ப்பற்று வேதனையில் இருக்கும் இளைஞர்கள் யாரும் அரசு வேலைக்காக லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்று கூறியுள்ள கேப்டன், அதே சமயத்தில் அதிமுக ஆட்சிக்கு வரவே இயலாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அதிமுக அரசின் இறுதி காலத்தில் நியமனம் செய்யப்பட்டு அனைத்து நியமனங்களும் உறுதியாக ரத்தாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்கு லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் கேப்டன் கூறியுள்ளார். தனக்கு வேண்டியவர்களை காப்பாற்றவே இதுபோன்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் லஞ்சத்தையும் ஊழலையும் இந்த அரசாணை ஊக்குவிக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுவதாகவும் கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள் என்ற அதிமுக எம்எல்ஏவின் குற்றச்சாட்டும் இதன் மூலம் உண்மையாகி உள்ளதாகவும் கேப்டன் விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களாக அவசரமாக அதிமுகவினரை நியமனம் செய்துள்ளதை உயர்நீதிமன்றம் கண்டித்து விசாரணைக்கு எடுத்துள்ளதையும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறையில் இனிமேலும் பணிபுரிய தகுதி இல்லை என கட்டாய ஓய்வளிக்கப்பட்ட நீதிபதியை நியாயமான முறையில் தகுதியான நபர்களை ஆயிரக்கணக்கில் தேர்வு செய்யும் மிக முக்கியமான இடத்தில் அவரை நியமித்துள்ளதே ஜெயலலிதா அரசின் மிக மோசமான நிர்வாக சீர்கேட்டிற்கும் லஞ்சம் ஊழலுக்கும் சரியான உதாரணம் என கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எனவே மோசமான முறையில் ஆட்சி நடத்தும் தற்போதைய அதிமுக ஆட்சியை அகற்ற தமிழக மக்கள் உறுதியோடும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் எனவும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று தொடங்கியது. தலைமை கழக நிர்வாகிகள் 5 கவுண்டர்கள் மூலம் விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் தேமுதிக நிர்வாகிகளின் வசதிக்காக உடனடி புகைப்படங்கள் எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தில் விருப்ப மனு பெறுபவரின் தொகுதி, மாவட்டம், பெயர், முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்டவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தவுடன் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் கேப்டன் விஜயகாந்த் தங்கள் தொகுதியில் போட்டியிட விரும்பி தனி தொகுதியை தவிர மற்ற தேமுதிக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றனர். விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து இம்மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை வரும் 12ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் முன் அறிவிப்பு இன்றி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து
தண்ணீர் திறந்துவிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி மாலா, கிரிமினல் புகார் வந்தால் ஒரு மாதத்திற்குள் விசாரணை நடத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றாதது ஏன் என்று போலீசாருக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் வரும் 9ஆம் தேதி மனுதாரரிடம் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை வரும் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான பரிசு பொருள் வழக்கின் இறுதி விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1992 1993 ஆண்டுகளில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற $300,000 மதிப்பிலான பரிசு பொருட்களுக்கான வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக 2006ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இதனை எதிர்த்து ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை தேவை என கூறி 4 வாரத்திற்கு வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்தியாவின் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினர் என சந்தேகிக்கப்படும் 11 பேரின் விசாரணை காவலை மேலும் 1 வாரத்திற்கு நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சிரியாவில் இயங்கி வரும் ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்தல், நிதி வழங்குதல் போன்ற இடைத்தரகு பணிகளை செய்து வந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 11 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் சமீபத்தில் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரும் டெல்லி மாவட்ட குற்றவியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 11 பேரின் விசாரணை காவலை மேலும் 1 வாரத்திற்கு நீட்டித்து நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அவர்களுடன் பிடிப்பட்ட மேலும் 4 பேரின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். டெல்லியில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த மோஷின் ஆப்ரஹாம் என்பவரை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்து 85,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். டெல்லியில் நாச வேலைகளில் ஈடுபட தீவிரவாதிகள் நுழைந்துள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளை நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு அளித்த அனுமதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகளும் தனியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளனர். கொச்சியில் இருந்து தமிழகம் வழியாக பெங்களூருக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்தது. இதனை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தீர்மானித்துள்ள நிலையில் 7 மாவட்ட விவசாயிகள் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் தனியாக முறையீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 1962ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பெட்ரோலியம், கனிம வளம் மற்றும் குழாய் பதிப்பு சட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் 114 செக் போஸ்டுகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களான டாமன் மற்றும் டையூ பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்காக 114 புது செக் போஸ்டுகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக திருச்சியில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு மண்டல அளவிலான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் கோவை, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள், பாதுகாப்பு, அடிப்படை பணிகள், தேர்தலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
இரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்கிறது. திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஜவுளி வர்த்தகர்கள் ஒப்பந்தம் செய்தபடி விசைத்தறியாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்கவில்லை என கூறி கடந்த 28ஆம் தேதி முதல் நெசவு செய்யும் தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 400 கோடி ரூபாய் அளவிலான துணி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வரும் வகையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வேலைநிறுத்தம் தொடரும் என விசைத்தறியாளர்கள் அறிவித்துள்ளனர். ஜோலார்பேட்டை அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து ஈரோடு வழியாக பெங்களூரு நோக்கி சென்ற அயர்லாந்து விரைவு ரயில் அதிகாலை 4 மணி அளவில் ஜோலார்பேட்டையை அடுத்து பச்சையூர் என்ற இடத்தை கடந்தபோது 4 பெட்டிகள் திடீரென்று தடம் புரண்டது. விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு மைசூர் செல்லும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அணுமின் நிலையத்தில் உள்ள முதல் அணு உலையில் நீராவி கசிவு காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிக்காக கடந்த 7 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் உலை கடந்த ஜனவரி 30ஆம் தேதி மீண்டும் செயல்பட தொடங்கியது. இந்நிலையில் அணு உலையில் நீராவி கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. முதல் அணு உலையில் இதுவரை 582 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்றுதான் முதல் முறையாக 757 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை கூட்டு ஆணைக்குழு துவங்கப்பட்டதன் 9வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை சென்றார். அவரது இந்த சுற்றுப்பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், மின்சாரம், கடல்சார் ஒத்துழைப்பு, கல்வி, சுகாதாரம் குறித்து பேசப்படும் என்று தெரிகிறது. இதன் பின்னர் அந்நாட்டு அதிபர் சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோரை சந்திக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மாநில நிதியமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. ரயில்வே பட்ஜெட் 25ஆம் தேதியும் பொது பட்ஜெட் 29ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்காக புதிய வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போதைய நிலையில் நாட்டின் வளர்ச்சி முழுமையாக இல்லை என்று தெரிவித்தார். அண்டை நாடுகளான மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேஷிய நாடுகளைப் போன்று வளர்ச்சியடையும் வகையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக புதிய வளர்ச்சி திட்டத்தை அரசு தயாரித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். குறைவால் காலமான தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் சித்தப்பா மகள் வீரலட்சுமியின் உடலுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வீரலட்சுமி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதனிடையே மதுரை எலிஸ் நகரில் உள்ள வீரலட்சுமியின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாண்டூர், எறையூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல், உளுந்து உள்ளிட்ட தானியங்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய வந்துள்ளனர். ஆனால் அங்கு பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கவில்லை என்றும் எடுத்து வந்த பொருட்களுக்கு எடை போடாமல் அதிகாரிகள் அலைக்கடிப்பதாகவும் கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயிலில் மயக்க பிஸ்கெட் கொடுத்து கணவன் மனைவியிடம் பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மதுரை சோழவந்தானை சேர்ந்தவர் சந்திரன். இவர் தனது மனைவியுடன் மதுரை செல்வதற்காக மும்பையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் ரயிலில் ஈரோடில் ஏறியுள்ளார். அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகே வட மாநிலத்தை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மயக்கம் மருந்து தடவிய பிஸ்கெட்டுகளை அவர்களுக்கு கொடுத்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து 370 பேராசிரியர்கள் அரசு கலைக்கல்லூரிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூரில் இரண்டாவது நாளாக அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செயல்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு பேராசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக கூறி 370 பேராசிரியர்கள் தற்போது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தன் மீது பொய் வழக்கு போட்டதாக கூறி புதுக்கோட்டையில் மண்ணெண்ணெய் கேனுடன் இளைஞர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தன் மீது இடப்பிரச்சினை காரணமாக போலீசார் பொய் வழக்கு போட்டதாக கூறி புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது மண்ணெண்ணெய் கேனுடன் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள 6000 பணி இடங்களை நிரப்ப வலியுறுத்தி திருவண்ணாமலையில் வங்கி ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்க வேண்டும், பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மாற்று ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அருகே மர்ம முறையில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தலித் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட காட்டுப்புதர் பகுதியைச் சேர்ந்தவர் இம்மானுவேல். தலித் தொழிலாளியான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கோவையொட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான கோவை தொண்டாமுத்தூரை அடுத்த அட்டக்கல் வனப்பகுதியில் 8 பேர் ஆயுதங்களுடன் நடமாடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிறப்பு அதிரடி படையினரும் தமிழக போலீசாரும் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் உள்ள நிலையில் தற்போது ஊடுருவியுள்ள 8 பேரும் மாவோயிஸ்டுகள் தான் என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாலக்கோடு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பெரியம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் திருவிழா கடந்த 1 தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சன்னதி தெருவில் வசித்து வரும் மாதவன் என்பவர் சென்னையில் உள்ள தமது மகனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து தொலைக்காட்சி பெட்டி, கணினி உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மாவட்டம் வால்பாறையில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் புகுந்து காட்டு யானைகள் கடைகள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வால்பாறையை அடுத்து காஞ்சமலை குடியிருப்பு பகுதியில் புகுந்த 5 காட்டு யானைகள் அங்குள்ள வனத்துறை முகாம் கட்டிடத்தின் ஜன்னல் கதவுகளை சேதப்படுத்தின. சத்தம் கேட்டு வந்த மக்கள் தீ மூட்டி யானைகளை விரட்ட முயற்சித்தனர். ஆனால் ஆத்திரமடைந்த காட்டு யானைகள் அங்குள்ள மளிகை கடையை சேதப்படுத்தின. மேலும் அருகில் உள்ள நியாயவில கடையின் கதவையும் சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து யானைகள் அங்கேயே முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தொண்டாமுத்தூரில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது.
தவறான உணவு பழக்கம், மது புகையிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற காரணங்களால் புற்றுநோய் ஏற்படுகிறது என்றும், போதிய விழிப்புணர்வு சிகிச்சையும் அளித்தால் புற்றுநோயை வெல்ல முடியும் என்றும் புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் தங்கவேலு கூறினார். உதகையில் புதிய ரக நெல்லியம் மலர் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பசுமை குடில்களை அமைத்து ஜப்ரா, ஆசியன், லில்லியம், கார்னேசியன் போன்ற மலர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓரியன்டல் லில்லியம் என்று அழைக்கப்படும் புதிய ரக லில்லியம் மலர் சாகுபடி முதல் முறையாக உதகையில் தொடங்கப்பட்டுள்ளது. தேங்காய் நார் மூலம் இந்த மலர் சாகுபடி செய்வதால் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 12 வகுப்பிற்கான தேர்வு மார்ச் 4 தேதி தொடங்கி ஏப்ரல் 1 தேதி வரையிலும், 10 வகுப்பு தேர்வு மார்ச் 15 தேதி தொடங்கி ஏப்ரல் 4 தேதி வரையிலும் நடைபெறவுள்ள நிலையில், 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான செய்முறை தேர்வு திருச்சியில் இன்று முதல் கட்டமாக தொடங்கியது. இத்தேர்வு வரும் 11 வரையிலும், 2 கட்டமாக வரும் 13 தேதி தொடங்கி 18 தேதி வரையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி பேருந்தின் மீது மோதிய விபத்தில் பெண்கள் உட்பட 15 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது மோதியதில் 15 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். இவ்விபத்தால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரக்கோணத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த விநாயகர் கோவில் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. அங்குள்ள பிரதான சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி கடந்த மாதம் தொடங்கியது. அதன்படி ஜோதி நகர் பேருந்து நிலையம் அருகே பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. முன்னதாக கோவிலை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 பேரை காவல்துறையினர் இழுத்து சென்று கைது செய்தனர். விளை நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் கெயில் நிறுவனத்தின் செயலை கண்டித்து தருமபுரியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி தொலைபேசி நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், பெட்ரோலியம் மற்றும் கனிமங்கள் குழாய் பதித்தல் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் நிலையத்தில் ஏற்படும் கசிவு காரணமாக பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை கவுனப்பாளையத்தை அடுத்து நல்லாம்பாளையம் சங்கனூர் சாலையில் தனியாருக்கு சொந்தமான கேஸ் நிரப்பும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள் 1-க்கு 100 மேற்பட்ட வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பப்படுகிறது. இந்நிலையில் சரியான பராமரிப்பு இல்லாததால் கேஸ் கசிவு ஏற்படுவதாகவும், இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நான் ஒரு அம்மா மட்டும் இல்ல, எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று 5 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மல்டி ஸ்டார் படமான பெங்களூரு நாட்கள், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், மணிரத்னம் என திரையுலகமே வாழ்த்தி வரும் விசாரணை, பிரசாந்த் நடித்துள்ள சாகசம், இதனுடன் சிறு பட்ஜெட் படங்களான 4 முதல் குடிக்க மாட்டேன், 2 மனம் வேண்டும் ஆகிய திரைப்படங்களும் இன்று வெளியாகியது. ஏற்றி ஒருவரை கொன்ற வழக்கில் பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான்கானை விடுதலை செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை வரும் 12 தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மும்பையில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மது போதையில் காரை ஏற்றி ஒருவரை கொன்ற வழக்கில் இருந்து ஹிந்தி நடிகர் சல்மான்கான் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து மகாராஷ்டிர அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவின் விசாரணையை வரும் 12 தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஆசிய கோப்பை மற்றும் 20 உலகக்கோப்பை தொடர்களில் விளையாடக்கூடிய இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. தோனி தலைமையிலான 15 வீரர்கள் கொண்ட பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியம் டெல்லியில் இன்று வெளியிட்டது. யுவராஜ் சிங், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, ரஹானே, அஸ்வின், ஆசிஷ், நெஹ்ரா, ஜடேஜா, ஹர்பஜன் சிங், முகமது அசிம், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத், ஷகத், ஷிகர் தவான் உள்ளிட்ட வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஜிம்பாபேயில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியை அந்நாட்டின் அதிபர் ராபர்ட் முகாபே பேரழிவாக அறிவித்துள்ளார்.
நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு வாழும் 26% மக்கள் உணவு பற்றாக்குறை மற்றும் பசி பஞ்சத்தால் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த அவலத்தை தவிர்க்கும் வகையில் சர்வதேச கொடையாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து விரைவாக நிதி அனுப்பி உதவும் வகையில் இந்த பேரிடர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8:00. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.